நடிகர் சோ அவர்கள் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் பிரதமராக கூட ஆயிருப்பார். அந்த அளவிற்கு அரசியல் அறிவு நிறைந்தவர். திரைப்படங்களில் அவர் பேசும் ஒவ்வொரு வசனங்களிலும் அரசியல்தான் இருக்கும். நிகழ்கால அரசியலின் கேலி கூத்துக்களை பயப்படாமல் வெளிப்படையாக விமர்சித்த அரசியல் மேதை நடிகர் சோ அவர்களின் வரலாறை காணலாம். சோ ராமசாமி அவர்கள் அக்டோபர் 5ஆம் தேதி 1934ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாசன் தாயார் ராஜம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை மயிலாப்பூர் பிஎஸ் உயர்நிலைப் பள்ளியிலும் கல்லூரி படிப்பை லயோலா கல்லூரியிலும் பயின்று இளநிலை அறிவியல் பட்டப்படிப்பை விவேகானந்தா கல்லூரியிலும் பயின்றார். பின் 1953-55ஆம் ஆண்டுகளில் சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்று இளநிலை சட்டப்படிப்பில் பிஎல் பட்டம் பெற்றார். 1957ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக பணியாற்றினார். 1962 முதல் டிடிகே கம்பெனிகளுக்கு சட்ட ஆலோசகராக பணியாற்றினார். இவருக்கு 1966ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. ஒரு மகனும் மகளும் உள்ளனர். சோ என்னும் பெயர் பகீரதன் எழுதிய தேன்மொழியால் மேடை நாடகத்தில் இவர் ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயராகும். அதுவே இவருக்கு சினிமாவில் பெயராக மாறியது. 1957ஆம் ஆண்டு நாடகங்களை எழுத துவங்கினார். 1970ஆம் ஆண்டு துக்ளக் வார இதழை தொடங்கினார். பின்னர் 1976ஆம் ஆண்டில் பிக் வீக் என்ற ஆங்கில இதழை தொடங்கினார். 14 திரைப்படங்களுக்கு கதை எழுதியுள்ளார். 200 திரைப்படங்களில் நடித்துள்ளார். மிஸ்டர் சம்பத், முகமது பின் துக்ளக், யாருக்கும் வெக்கமில்லை, உண்மையே உன் விலை என்ன ஆகிய 4 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். 4 தொலைக்காட்சி படங்களுக்கு கதை எழுதி இயக்கியும் நடித்தும் உள்ளார். இவர் தனது பத்திரிகை துறை பணிக்காக 1985ஆம் ஆண்டு மகாராணா மேவார் வழங்கிய ஹால்டி காட்டி விருதும், 1986ஆம் ஆண்டில் வீரகேசரி விருதும், 1994ஆம் ஆண்டு கொயங்கா விருதும், 1998இல் நச்சிகேதஸ் விருதும் பெற்றுள்ளார். 22 நாடகங்களையும் 8 புதினங்களையும் அரசியல் கலை என பல்வேறு துறைகளை சார்ந்த கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவரது முகமது பின் துக்ளக் என்னும் அரசியல் நையாண்டி நாடகம் மிகவும் புகழ் பெற்றது. இது பின்னர் திரைப்படமாகவும் வெளிவந்தது. இவர் நடித்த நாடகங்கள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், மனம் ஒரு குரங்கு, முகமது பின் துக்ளக் போன்ற நாடகங்கள் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றன. 1999ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தார். சோ ராமசாமி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு, குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு எதிரான போக்கை கொண்டிருந்தார். இலங்கை தமிழர் பற்றிய எதிர்ப்பு கருத்துக்களை அவர் பரப்பி கொண்டிருந்தார். 1980இல் இலங்கை சென்று அதிபர் ஜேஆர் ஜெனவர்த்தினாவிடம் பரிசு வாங்கியது முதல் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்ற கருத்து அவர் மீது உள்ளது. இவரின் தமிழின எதிர்ப்பின் காரணமாக 1986ஆம் ஆண்டில் மதுரையில் வைத்து அமில முட்டை வீசப்பட்டது. அதனால் அவருக்கு பல வருடங்களாக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இவர் ஆரம்பித்த துக்ளக் பத்திரிகை 2007இல் லண்டனில் இலங்கை தமிழர்களினால் தீக்கிரைக்கு உள்ளாயின. அவர்கள் விடுதலை புலிகள் என்றும் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்றும் சில செய்திகள் பரவின. சோ ராமசாமி அவர்கள் 2016 டிசம்பர் 7 அன்று காலை 4 மணி அளவில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் காலமானார். சினிமாவில் நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதை ஆசிரியர், அரசியல் நையாண்டி, நாடக ஆசிரியர், திரைப்பட இயக்குனர் என்று சினிமாவில் தொடர்ந்து பல வெற்றிகளை படைத்தார். 1960ஆம் ஆண்டு முதல் 70களில் பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருந்த இவர் மேலும் அந்த காலகட்டத்தில் அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். 1963ஆம் ஆண்டில் பார் மகளை பார் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார்.
1963 முதல் 2005 வரை 180 தமிழ் படங்களில் நடித்துள்ளார் மற்றும் 5 படங்களை இயக்கியுள்ளார். 20 நாடகங்களையும் எழுதி இயக்கியுள்ளார். 27 தொலைக்காட்சி தொடர்களையும் எழுதியுள்ளார். 10 புத்தகங்கள் எழுதியுள்ளார். ஒரு நடிகரை தவிர தென்மலை, நினைவில் நின்றவள், பொம்மலாட்டம், 1000 பொய் மற்றும் 10 பணம் 10 செய்யும் போன்ற படங்களின் திரைக்கதை மற்றும் கதாசிரியர் ஆகிய இரண்டும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களாகும். பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்தில் சோ பைக் மெக்கானிக்காக நடித்தார். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த நாடகம் பின்னர் இயக்குனர் ஏ பீம் சிங்கால் திரைப்படமாக மாற்றப்பட்டது. சிவாஜி கணேசன் சோவை இந்த படத்தில் அதே பாத்திரத்தில் நடிக்க சொல்லி வற்புறுத்தினார். இது சோ அவர்களின் திரைப்பட உலகில் நுழைவதற்கு வழிவகுத்தது. சோ மற்றும் ஜெயலலிதா அம்மையார் இருவரும் 19 படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள். ஒரே நாடக குழுவை சேர்ந்தவர்கள் ஆவார். அவர் நடித்த காலகட்டத்தில் பல நடிகர்களுக்கு இவர் போட்டியாக நடித்தார். டிஎஸ் பாலையா, மனம் ஒரு குரங்கு படத்தில் எம்ஆர் ராதா, வி கே ராமசாமி, நாகேஷ், மனோரமா மற்றும் சச்சு போன்ற சிறந்த நடிகர்களுடன் சோவும் நடித்திருந்தார். அவர்களுக்கு நிகராக இவருடைய நடிப்பும் அப்போது பேசப்பட்டது. மல்லிகைப்பூ, அன்னையும் பிதாவும், தரிசனம், அன்பை தேடி, நினைவில் நின்றவள், நிறைகுடம், தேரோட்டம், 1000 பொய், முகமது பின் துக்ளக், பொம்மலாட்டம், ரோஜாவின் விளையாட்டில் விளையாடு என 20 படங்களில் சோபும் மனோரமாவும் ஜோடியாக நடித்துள்ளனர். வேலும் மயிலும் துணை மற்றும் சூரியகாந்தி, டெல்லி மாப்பிள்ளை மற்றும் நாடகமே உலகம் ஆகிய திரைப்படங்களில் ஜோடி அல்லாத கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். சோ அவர்கள் நாகேஷுடன் தென்மலை, நினைவில் நின்றவள், உலகம் இவ்வளவுதான், பொம்மலாட்டம் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். தேவ சங்கல்யம், கலாட்டா கல்யாணம், டெல்லி மாப்பிள்ளை போன்ற படங்களில் சச்சுவுக்கு ஜோடியாக நடித்தார். ஒளிவிளக்கு, கனவு, குமரி கோட்டம், மாட்டுக்கார வேலன், அடிமை பெண், எங்கள் தங்கம், தேடி வந்த மாப்பிள்ளை, என் அண்ணன், நீரும் நெருப்பும் போன்ற படங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணியில் சோபும் இணைந்து நடித்தார். பெற்றாத்தான் பிள்ளையா, சங்கே முழங்கு, ரிக்ஷாக்காரன், தலைவன் போன்ற பல படங்களில் எம்ஜிஆருடன் நடித்தார். பொம்மலாட்டம், கலாட்டா கல்யாணம், சூரியகாந்தி, வந்தாலே மகராசி, அன்பை தேடி போன்ற படங்களில் ஜெயலலிதாவுடன் நடித்தார். நடிகர் சிவகுமார் அவர்களுடன் சண்முகப்பிரியா, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, தாய் பாசம், உறவு சொல்ல ஒருவன், ஆண் பிள்ளை சிங்கம், யாருக்கும் வெட்கமில்லை, சின்ன குயில் பாட்டு, சாட்டை இல்லாத பம்பரம், கண்ணை துறக்கணும் சாமி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். இந்த திரைப்படங்களில் யாருக்கும் வெட்கமில்லை என்ற திரைப்படத்தை 1976 சோ அவர்களை இயக்கினார். துக்ளக் இதழின் நிறுவனரான இவர் ஜே பி கிருபாலானி, இந்திரா காந்தி, கலைஞர் கருணாநிதி, சந்திரசேகர், ஜி கே மூப்பனார், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ராமகிருஷ்ண ஹெக்டே, என் டி ராமராவ், அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் எல் கே அத்வானி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங் என்று பல அரசியல் தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். மேலும் ஜெயலலிதாவின் தமிழ்நாட்டின் நிர்வாகத்திற்காகவும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அரசியல் ஆலோசகராகவும் ஜெயலலிதா அம்மையாருக்கு இறுதி காலகட்டத்தில் செயல்பட்டார். இலங்கையில் இனப்பிரச்சினை உச்சத்தில் இருந்த வேளைகளில் இலங்கை தமிழர் போராளிகளை, குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளை சோ அவர்கள் பகிரங்கமாக எதிர்த்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இலங்கை தமிழர் பிரச்சினை முன்னிலைப்படுத்தின. பாஜக மற்றும் இந்துத்துவா சக்திகளின் எழுச்சி சோவை அவர்களின் அனுதாபியாக மாற்றியது. மத்தியஸ்தராக நேரடி அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். 1999 பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் திமுகவை கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றினார். 1996 தேர்தல்களில் ஜி கே மூப்பனார் மற்றும் கருணாநிதியை ஒன்றிணைப்பதிலும் ஜெயலலிதாவை தோற்கடிக்க ரஜினிகாந்த் அவர்களை பகிரங்கமாக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வைப்பதிலும் வெற்றி பெற்றார். 2004 பிறகு அவர் ஜெயலலிதாவிடம் மென்மையாக நடந்து கொண்டார். ஜெயலலிதாவை ஆதரிக்கும் நோக்குடன் நடந்து கொண்டார். மேலும் திமுகவை எதிர்ப்பதிலும் பாரதிய ஜனதாவை மேம்படுத்துவதிலும் தனது முழு ஆற்றலையும் செலவிட்டார். 2011 அவர்
தேமுதிமுக விஜயகாந்தை சமாதானப்படுத்தினார். அதிமுகவுடன் கூட்டணி சேர வழிவகுத்தார். சோ அவர்கள் நரேந்திர மோடியின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். சோ அவர்கள் 2014 இந்திய பொது தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்காக பிரச்சாரம் செய்தார். ராமசாமியே ராஜகுரு என்று வர்ணித்தார் மோடி. தன்னை தனது ரசிகன் என்று அழைத்து கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்களால் ராஜ்யசபாவுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். ராஜ்யசபாவில் இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பு அறிவு அல்லது நடைமுறை அனுபவம் உள்ளவர்களிலிருந்து 12 எம்பிக்கள் குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்பட்டனர். அதில் ஒருவர் சோ அவர்களாவார். 1999 முதல் நவம்பர் 2005 ஆண்டு வரை ராஜ்யசபா எம்பியாக பணியாற்றினார். நாடகம், சினிமா, அரசியல், பத்திரிகை என அனைத்து துறைகளிலும் வெற்றி கண்டார். கடைசி காலத்தில் அவர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தார். விஜயகாந்த் அவர்களை ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி சேர்த்து அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற உறுதுணையாக இருந்தார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.